Shri Gurubhyo Namaha Hari Om Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwaraha Guru Shakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha Gurave Sarva Lohanam Vishaje Bhavaroginam Nidaye Sarva Vidyanam Shri Dakshinamurtaye Namo Namaha SNS Tamil Arivil Inindirukkira Anaitthu Nanbargalukkum Ennudaiya Iniya Maalai Vanakkathai Therivithukiren என்னை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் ஹரிநாராயணன் குருக்கள், சென்னையில இப்போதைக்கு இருக்கோம். பட் எங்களோட பூர்வீகம் எல்லாமே தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லப்படுறது. ராஜராஜ சோழனோட புகழ்பெற்ற பெரிய கோயில் இருக்கிற ஊரு, எல்லாருக்கும் தெரியும். அறிவியல் ஆன்மீகம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, நம்ம பெரிய கோயிலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான். அறிவியல் வேற ஆன்மீகம் வேற அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அந்த மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வந்து அறிவியல் தனியா ஆன்மீகம் தனியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அறிவியல் அப்படின்னாக்கா கண்ணால பார்த்து நம்பக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும், ஆன்மீகம் அப்படிங்கிறது சூக்ஷ்மமா உள்ள விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. நமது முன்னோர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவியல் அப்படிங்கறத வந்து எக்ஸாக்டா அப்படி சொல்லாம, பிளைண்டா சொல்லாம, அது ஒரு போர்வையில, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளார கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால வந்து சில விஷயங்கள் சூக்ஷ்மமாவே தெரியறது. அதனால சூக்ஷ்மம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். நம்ம உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம், அது ஒரு சூக்ஷ்மமா இருக்கிற விஷயம். நம்ம வந்து காத்த சுவாசிச்சுட்டு இருக்கோம், ஆனா நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சூக்ஷ்மம் இருக்கு, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியாது நம்மளால. அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா அறிவியல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, சில விஷயங்கள் ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 64 ஜோதிடம் அப்படின்னு ஒரு கலை இருக்கு. வானசாஸ்திரம், ஜோதிடம் இதெல்லாமும் இருக்கு. இந்த வானசாஸ்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பூமியை தாண்டின கிரகங்கள், அதாவது பூமிக்கு அருகே மிக அருகே உள்ள 9 கிரகங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் மட்டும்தான் தெரியும் பூமிக்கு. இப்பதான் வந்து நிறைய டெலஸ்கோப்பு, நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பட் ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது. அப்ப அறிவியலை எப்படி அவங்க யூஸ் பண்ணினாங்க அப்படின்னாக்கா, பூமியை தாண்டின கிரகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அது ஒரு காலக்கணக்கு. எல்லாருமே மேக்ஸ் தான், மேக்ஸ் தெரியாம எந்த விஷயமும் பண்ண முடியாது. மேக்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னா நம்பர்ஸ், 1-9 வரைக்கும் உள்ள நம்பர்கள். என்ன 1-9 அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து 1-9 அடங்கிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தை தொடர்ந்து இதே நம்பர்ஸ் தான் மல்டிபிள்ஸா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம உடம்புல வந்து நவத்வாரங்கள் இருக்கு, 9 துவாரங்கள். இது வழியா தான் நம்ம மூச்சு விடுறோம், பார்க்குறோம், பேசுறோம், கேட்குறோம், எல்லா விஷயங்களும் நம்ம இது வழியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உயிர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னாக்கா தெரியாது நமக்கு. ஆனா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 புருவங்களுக்கு மத்தியில் ஒரு ஜோதி வடிவாக இந்த உயிர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 அப்படின்னு பிரிச்சுட்டீங்கன்னாக்கா உடம்புல இருக்கிற 9 துவாரங்கள், இதை தான் நவகிரக ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமியை தாண்டின நமக்கு பூமிக்கு அருகே இருக்கிற இந்த 9 கோள்கள் நம்ம உடம்பு ஆட்டி படைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நவத்வாரங்கள் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா திசையை வந்து 8 பிரிச்சாங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்லி 8 பிரிச்சாங்க. அதே மாதிரி இசையை 7 பிரிச்சாங்க, சரிகம, பதனி அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாத்தீங்கன்னா சுவை, 6 சுவைகளா பிரிச்சாங்க. தமிழன் மட்டும்தான் 6 சுவையும் கண்டுபிடிச்சதே, வேற எந்த கண்ட்ரிலயுமே வந்து 6 சுவை உணவுகளோட சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிலத்தை 5 பிரிச்சாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி.
அதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, காற்றுக்கு கூட நம்ம மக்கள் வந்து நாளா பிரிச்சு வச்சாங்க. காத்தடிக்கிறது அப்படின்னாக்கா, தெற்குல காற்று வரும்போது தென்றல், வடக்குல காற்று ரொம்ப வாடை, மேற்குல காற்று ரொம்ப கோடை, கிழக்குல காற்று ரொம்ப கொண்டல் அப்படின்னு சொல்லி நாலு வகையா அதையும் பிரிச்சாங்க. அடுத்தது மொழி, மொழியை வந்து மூன்றா பிரிச்சாங்க, இயல், இசை, நாடகம் அப்படின்னு. அடுத்தது வாழ்க்கை, வாழ்க்கையை இரண்டா பிரிச்சாங்க, அகம்புறம் அப்படின்னு சொல்லி. அகம்புறம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கை வாழ்றது அக வாழ்க்கை. அந்த கணவனும் மனைவியும் வெளியில போய் வேலை பார்க்கறது, வெற்றி தோல்விகள், பல விஷயங்களை சந்திக்கிறது, எல்லாம் புற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. கடைசியா ஒண்ணு அப்படின்னாக்கா, ஒழுக்கம், சுய ஒழுக்கத்தை பத்தி சொன்னாங்க. சுய ஒழுக்கத்தை தான் வள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம வந்து வாழ்க்கைய அறிவியலோட கொண்டு போய் வச்சாங்க. இந்த அறிவியல் எல்லாம் எப்படி நம்மளால உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க, அது வந்து பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து ஆகர்ஷணம் பண்ணி, நம்மளோட உடம்புல இருக்கிற சக்தியும் அந்த பஞ்சபூத சக்தியும், அதாவது பிரபஞ்ச சக்தியும் இணையும் போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் பாசிட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னாக்கா, நிறைய கோவில்கள்ல கிடைக்கும். ஏன் கோவிலுக்கு போகணும், நான் தினமும் கோவிலுக்கு போனா சுவாமி என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வருது. இதுல அறிவியல் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்கா, முதல்ல கோவில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற இடம். எப்படி அப்படின்னாக்கா, முன்னோர்கள் சில விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்க. ஒரு ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல மேக்னட்டிக் பவர், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு, இந்த நீரோட்டம்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இது மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக உள்ள இடத்த மூலஸ்தானமாகவும், கம்மியாக இருக்க இடத்த கோவில் பிரகாரங்களாகவும் வச்சு சில தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணி வச்சாங்க. என்ன பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னாக்கா, மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிக்கு மேலே கோபுர கலசங்கள், பஞ்சலோகம் அப்படின்னு இருக்கும். சுவாமிக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா எந்திரங்க பிரதிஷ்டை, அதாவது செப்புல இருக்கிற எந்திரத்தையும் பிளஸ் தங்கம் வெள்ளி உலோகங்களையும் வச்சு, நவரத்தின கற்கள் வச்சு அந்த சுவாமியை அது மேல வச்சு மருந்து சாத்தி வச்சாங்க. சுவாமி அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் பொதுவான விஷயம், நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, அது எந்த சுவாமியா வேணா எடுத்துக்கலாம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மூலஸ்தானத்தை வந்து மூணு பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரே பக்கம் மட்டும் ஓப்பன், அதாவது கிழக்கு திசையை நோக்கின மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில பஞ்சபூதங்களோட சக்திகள் ஆகர்ஷணம் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில மழை பெய்யுது, இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கு. இப்ப இதை எப்படி நம்ம ஒரே இடத்துக்கு கொண்டு போக முடியும், இப்ப சென்னையில மழை பெய்யுதுன்னா இந்த ஏரியால இருக்கிறவளுக்கு நல்லா இருக்கும், இல்ல ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறவளுக்கு அந்த ஏரியால நல்லா இருக்கும், இதே வேற ஊர்ல இருக்கிறவளுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கும், அப்ப அவளுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு கூலிங்கான விஷயத்த கொடுக்க முடியும், இந்த கூலிங்ல இருந்து கிடைக்கிற விஷயத்த உடம்புக்கு எப்படி அப்சர்வ் பண்ண கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சாங்க. வெளியில மழை பெய்யாம சுவாமி மேல தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க. சோ அந்த சில்னஸ் வந்து அந்த இடத்துல உருவாயின் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, வெளியில வெயில் அடிக்கும், இந்த வெயில் வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஹீட் எப்படி உள்ள கொண்டு வர்றது அப்படின்னாக்கா, விளக்கு ஏத்தி வச்சாங்க கோவில சுத்தியிலும், விளக்கு, விளக்கு வந்து அந்த இடத்த ஹீட் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, மணி சப்தம், மணி அப்படிங்கிறது ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கான விஷயம். நிறைய விஷயங்கள் இப்போ கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணி ஸ்க்ரீன் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க, மக்கள்லாம் நிறைய பேர் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப எட்டி இருக்கிறவாளுக்கு கூட ஸ்க்ரீன் திறந்த பிறகு கோவில் திறந்துட்டாங்க அப்படின்றது தெரியாது. பட் ஒரு மணி சப்தம் கேட்டோன்னே எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவளோட கான்சென்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகி அந்த சுவாமியை பார்க்கறதுக்காக வந்துடும். அது ஒரு கான்சென்ட்ரேஷனுக்காக விஷயம், மணி அடிக்கிறது அப்படிங்கிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், வெளியில நல்லா வாசனையா இருக்கு, பூ, ஊதுபத்தி, சாம்பிராணி, இப்படி ஒரு நல்ல மனங்களை கொடுத்தாங்க. இப்படி சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரே இடத்துல வச்சாங்க. பஞ்சபூதத்தோட சக்தியும் ஒரு இடத்துல ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு வந்து அங்க சில மந்திர உச்சாடனங்கள் பண்ணாங்க. மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உச்சரிப்பு. உச்சரிப்புன்னா என்ன, இப்ப நம்ம ஒருத்தர் பேசுறத நீங்க எங்கேயோ இருந்து கேக்குறீங்க, இது வந்து காத்து அலை மூலமா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. போன்ல பேசுறோம், வீடியோ கால்ல பேசுறோம், இந்த மாதிரி சிஸ்டம்ல பேசுறோம், சம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து எங்க எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்மளால அவளை தொடர்பு கொள்ள முடியும். இது காற்றலை மூலமா போய் சேருது, அதுவும் உடனே போய் சேருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து
அந்த இடத்துல பஞ்சபூதத்தோட சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சாங்க. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்போட வலது கை இடது கை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு கரண்ட்டுக்கு லைட் எரியணும் அப்படின்னா கரண்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் சேர்ந்தாதான் அந்த லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வலது கையும் இடது கையும் எடுத்து சுவாமி கும்பிடணும். கையெடுத்து கும்புறது அப்படிங்கிறது தமிழனோட பழக்கம். இந்த கையெடுத்து கும்புற பழக்கம் அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் சேரும் போது அங்க நம்மளை சுத்தி இருக்கிற பாசிட்டிவ் வேவ்ஸை வந்து உடம்பு அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி எப்படி பண்ணணும் உள்ள அப்படின்னாக்கா ஆண்களுக்கு மார்பு பகுதியில் இருக்கிற முடி வழியா உள்ள கொண்டு போய் சேர்க்கும். பெண்களுக்கு மார்பு பகுதியில் முடி இருக்காதே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதுக்கு ஒரு மின் கடத்தி தேவை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உலோகத்தை அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதுதான் தாலி. தங்கத்துல தாலி செஞ்சாங்க. எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு தங்கத்துல தாலி செஞ்சிருவாங்க. அந்த தாலி அப்படிங்கிறது அந்த மார்பை ஒட்டி இருக்கும். ஸோ பெண்கள் போய் அந்த சுவாமி கும்பிடும்போது அந்த கை வழியாக அந்த வைப்ரேஷன் அந்த தங்கத்துக்குள்ளார வந்து அந்த தங்கத்தோட சேர்ந்து உடம்புக்குள்ளார அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். நம்மளை சுற்றி எவ்வளவோ நெகட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் கஷ்டம்னு போனாக்கா அங்கே ஒரு 100 பேர் அவங்க கஷ்டத்தை சொல்லுவான். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்காக தான் அந்த கோவிலை கொண்டு போய் வச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர் சொல்கிற சுகர் இருக்கு, டெய்லி காலையில் ஒரு 20 மினிட்ஸ் ஈவினிங் 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இல்லைன்னா ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுங்க, ஜாக்கிங் போங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த காலத்தில் இதுதான் சொன்னாங்க. நம்ம பூமி பிரதேசம் வந்து ஹீட்டாக இருக்கிற பிரதேசம். காலையில் ஏந்து தூங்கி எழுந்த பிறகு குளிச்சோம் அப்படின்னா உடம்பு வந்து சமநிலைக்கு வரும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹீட் வந்து சமநிலைக்கு வரும். வந்துட்ட பிறகு வாக்கிங் போகணும். நம்ம எங்கே போய் வாக்கிங் போகிறது? இன்னைக்கு மாதிரி ரோட்டில் போனாக்கா காதில் மாட்டின்னு போனாக்கா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரோட்டில் வாக்கிங் போகும்போது நாய் குறுக்க வரும், வண்டி குறுக்க வரும், பொல்யூஷன்ஸு, சவுண்டு எவ்வளவோ நம்மளை சுற்றி அந்த நெகட்டிவ்ஸ். பட் அதெல்லாம் அது இருக்காமல் இருக்கிறது தான் கோவிலில் பிரகாரத்தை சுத்த சொன்னாங்க. கோவிலில் ஒரு 11 சுத்தங்க, 21 சுத்தங்க, 51 சுத்தங்க, 108 சுத்தங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி கோவிலில் போய் சுத்தும்போது உடம்பும் மனசும் ஒரே இடத்துல ஆரோக்கியமாக இருக்கும். மனசு என்ன சுவாமியை வேண்டி கும்புறோமோ அந்த சுவாமி பேரை மட்டுமே உச்சரிச்சுன்னு அந்த கோவிலை சுற்றுவோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தியானம் பண்ணின விஷயத்துக்காக அந்த உடம்பு வந்து தன்னை தயார் பண்ணிக்கும். ஸோ அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிலில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட். ஒரு 4 பேர் தன்னோட கஷ்டத்தை சொல்லுவாங்க, 4 பேர் அதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அந்த விஷயத்த, சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ்னு, சைக்காலஜி டாக்டர் அப்படின்றாங்க. இந்த சைக்காலஜிங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த கோவிலில் மீட்டிங் பாயிண்டாக இருந்தது. அதே மாதிரி சில பேர் வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி வருவாங்க, சில பேர் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படி பல விஷயங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல அவங்களுக்கான தேவைகளை சரிப்படுத்தக்கூடிய இடமா அமையும். அடுத்தது பார்த்தேன்னாக்கா தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது தெரியாது முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது அறிவியல் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது சூக்ஷ்மமான விஷயங்கள். இந்த தானம் தர்மங்கள்லாம் பண்றதுனால நமக்கு சில புண்ணியங்கள்லாம் சேரும் அப்படின்றாங்க. புண்ணியங்கள் சேருது அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். பட் நம்மளை மாதிரி அடுத்தவங்களும் பசியோட இருப்பாங்க, அந்த பசியை போக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான சிஸ்டமேட்டிக். எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா தினமும் நம்மளால ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, தினமும் நம்மளால ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. ஆனா அந்த கோவிலுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எப்பயுமே பெரியவங்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூட ஏதாவது வாங்கிட்டு போகணும்பாங்க. அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நம்ம ஒரு முறம் பூ வாங்கிட்டு போவோம், இல்லை ஒரு விளக்கு வாங்கிட்டு போய் ஏற்றுவோம். இதெல்லாம் பரிகாரம்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பரிகாரம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுக்காக போகிறோம். இப்போ பூ வாங்குறோம் அப்படின்னாக்கா பூ விளைய வச்சவங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க, அதை இங்கே வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணவங்க, வாங்கி விற்கிற சிறு வியாபாரி, அதை கோவில் வாசலில் கட்டி வைக்கிற அந்த அம்மா, அதே மாதிரி விளக்கு பார்த்தீங்கன்னா மண் செய்கிறவங்க, விளக்கு செய்கிறவங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எண்ணெய், திரி, தீப்பெட்டி, இப்படி பல விஷயங்கள் செய்கிறவங்களோட குடும்பங்களுக்கு நம்மளை அறியாமல் அந்த ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கும்போது அவங்களுக்கு அந்த வியாபாரம் தொடர்ந்து பெருகிறதுனால அவங்க ஒரு வேளை சாப்பாடில் ஒரு பிடி சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடுவாங்க. நம்மளால் அது வந்து அவளுக்கு போய் சேரும்.
தினமும் நம்ம இந்த மாதிரி கோவிலுக்கு போறதுனால யாரோ எங்கேயோ ஒருத்தர் ஒரு பிடி சோறு நம்மளால சாப்பிடுவாங்க நிம்மதியா. ஸோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சாங்க. நம்ம எப்ப வந்து நமக்கு தெரிஞ்சவங்களை உதவி செய்யும்போது சில நேரம் நம்மளை அறியாம சொல்லி காட்டினோம், இந்த மாதிரி சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தெரியாம செய்யற விஷயங்கள் இதெல்லாம். 10 ரூபா கொடுத்து ஒரு முழம் பூ வாங்குறதோ, 10 ரூபா கொடுத்து ஒரு விளக்கு வாங்குறதோ, அதனால எத்தனை பேர் பயனடைகிறாங்க, அதனால எத்தனை குடும்பம் பசியாருது, அதனால எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, அந்த வருமானத்தை வச்சு எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள். ஸோ பல குடும்பங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு விஷயமா அந்த இடம் வந்து அமைஞ்சது. ஸோ கோவில்ங்கிறது வந்து நிறைய விஷயங்களா உள்ளடக்கின விஷயங்களா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கோவிலுக்கும் பக்கத்துலயும் குளங்கள் வெட்டினாங்க. இது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் தண்ணி ஸ்கேர்சிட்டி இருக்கோ அங்கெல்லாம் அந்த கோவிலை இது பண்ணி பக்கத்துல ஒரு குளத்தை வெட்டி வச்சாங்க. இந்த மழை பெஞ்சு இல்ல வெள்ளமா வரும்போதோ அந்த தண்ணி வந்து அந்த குளத்துல சேர்ந்து இல்ல ஏரியில சேர்ந்து அது அங்க இருக்கிற பூமிக்கு வந்து தேவையான தண்ணீரை வந்து உறிஞ்சி கொடுக்கும். ஸோ அதனால அதன் மூலமா அங்க இருக்கிற அந்த கிராமத்துக்கோ அந்த டவுனுக்கோ அந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவில் பக்கத்துல குளம் அப்படின்னு வச்சாங்க. சாரி, இந்த தண்ணிய பாதுகாக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். இப்ப வந்து நிறைய யோசிக்கிறாங்க, கூவம் இப்படி இருக்கு, இந்த ஏரியை சரி பண்ண முடியல, அந்த ஏரி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இது பண்றாங்க. பட் இதெல்லாம் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ப்ரீ பிளான்டா செஞ்சாங்க. ஸோ கோவில் குளம் அப்படிங்கும் போது யாரும் குப்பை போட மாட்டாங்க, போய் வந்து துணி துவைக்க மாட்டாங்க, பாத்ரூம் போயிட்டு போய் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு சுத்தமான நீரா இருக்கும். ஏன்னா சுவாமிக்கு பயந்து சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்கன்றதுனால அந்த தண்ணி சுத்தமா இருக்கும். அது எப்பயுமே நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்டர் வந்து ஃபெசிலிட்டி எப்பயும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பயிற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி மரங்கள், எல்லா மரத்தையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே வரும் எல்லாருமே. அந்த மரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது, பூமிக்கு மரம் இருந்தாதான் வேர் விடும், வேர் விட்டாதான் அந்த நீர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து தாண்டி போகும். ஸோ அதனால மரம் தான் வந்து முக்கியமான விஷயம். மனிதனுக்கு மூச்சு கொடுக்குற ஆக்சிஜனா இருக்கட்டும், கீழே வர நீராதாரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மரம் தான் தேவை. இந்த மரத்தை வந்து வெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு ஸ்தல விருட்சத்தை வச்சுட்டாங்க. ஸோ அந்த அந்த விருட்சத்தை வெட்டும் போது நம்ம யோசிப்போம், ஐயோ அது இப்ப வேப்ப மரத்தை வெட்டோம், திடீர்னு போய் யாரும் வெட்டிட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அது ஒரு பயம் அவளுக்கு இருக்கும், இது வந்து அம்பாளுக்கு உள்ளது, மாரியம்மனுக்கு உள்ளது, காளியம்மனுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஒரு 10 பேர்ட்ட கேட்டா 8 பேர் வந்து வெட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி மரங்களை காப்பாத்துறதுக்காக அது ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சாங்க. இப்படி நம் அடுத்தது வந்து மிருகங்கள். மிருகங்களை எப்படி காப்பாத்துறது, மனுஷனுக்கு பூமியில வாழ்றதுக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அதே மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் தகுதி இருக்கு. பாம்பை கண்டா அடிக்கிறது, புலியை கண்டா வேட்டையாடுறது, சிங்கத்தை கண்டா வேட்டையாடுறது, மானை கண்டா வேட்டையாடி சாப்பிட்றது, முயலை கண்டா வேட்டையாடி சாப்பிட்றது, இப்படி ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு வரும் அப்படிங்கிற எதிர்காலத்துல இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு சுவாமிக்கு பின்னாடியும் ஒரு ஒரு விலங்கை வந்து வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்னா காளைமாடு, அம்பாள் அப்படின்னா சிங்கம், ஐயப்பன் அப்படின்னா புலி, பிள்ளையார் அப்படின்னா சாதாரண ஒரு மூஞ்சூர் எலி கூட வச்சாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் என்ன எலியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அதை கூட வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. இதுதான் உண்மையான அறிவியல். நம்மளோட இயற்கையை நம்ம எப்ப காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அப்ப அந்த இயற்கை வந்து தானே தானே சரி பண்ணிக்கும் போது நம்ம வந்து வளமா வாழ்வோம். இதுதான் உண்மையான அறிவியல். இதை வந்து டைரக்டா சொல்லாம சில விஷயங்கள் டைரக்டா சொன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளார அதை சுருட்டி வச்சு அதை வந்து அதுக்கும் எதிர்ப்புகள் வரலாம். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்ன இவர் வந்து பண்ணையார் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்பதான் இவர் இது பண்றோம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல்கள்லாம் கிளம்பலாம். ஸோ அப்ப அதை வந்து எதிர்க்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால அது நமக்கு அப்பாற்பட்ட சக்தியை ஒண்ணு உருவாக்கி அதை ஒரு தெய்வமாக்கி இந்த தெய்வம் இப்படிதான் இந்த வடிவுல இருக்கும்னு சொல்லி நம்ம இதை செஞ்சா இந்த தெய்வம் நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வந்து வச்சு இதெல்லாம் காப்பாத்தினாங்க. மிருகங்களா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக சில பயங்களை உண்டு பண்ணி பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவன் மனைவியை வந்து இது பண்ணக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் இதுதான் சொன்னோம். முதல்ல சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தினமும் கோவிலுக்கு போகும்போது இந்த சுய ஒழுக்கம் தானே வரும். ஏன்னா சுவாமியிட போய் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ இந்த அறிவியலை வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சில விஷயங்கள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது நம்மளோட இது பாத்தீங்கன்னாக்கா சில நம்ம சாப்பிட்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி.
பூஜையில எல்லா பூஜைகளையுமே பாத்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஏன் மஞ்சள் தான் பிடிக்கணுமா, வேற எதுலையுமே பிடிக்க கூடாதா பிள்ளையார் அப்படின்னா பிடிக்கலாம். 16 வகையான பிள்ளையார்கள் பிடிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, சாணி உருண்டை, வெள்ளருக்கு, களிமண், இப்படி உப்பு, கல் உப்பு, இப்படி சொல்லி நிறைய பிள்ளையார் பிடிச்சு வைக்கலாம். ஆனா பிரதானமா இருக்கிறது அப்படின்னாக்கா மங்களகரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளை பிரதானம் பண்ணாங்க. மஞ்சள் எடுத்து கையில பிசைஞ்சு தண்ணி ஊத்தி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சு அங்க வைக்கும் போது கையில அந்த மஞ்சளோட இது வந்து ஒட்டிக்கும். சோ இது வந்து கிருமி நாசினி. இதுதான் வெள்ளக்காரன் இன்னைக்கு வந்து பேட்டன் ரைட் வாங்கிட்டு போயிட்டான். நம்ம நாட்டுல விளையிற மஞ்சளுக்கு வெளிநாட்டுக்காரன் பேட்டன் ரைட் வாங்கிட்டான், கிருமி நாசினி அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு சொல்றாங்க சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு, அன்னைக்கு அந்த மஞ்சளை யூஸ் பண்ண சொன்னாங்க. சோ நம்ம வந்து மூதாதையர்கள் எதையுமே வந்து ஒரு பிளைண்ட் மெசேஜா சொன்னதுனால வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. இந்த அறிவியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆன்மீகம்ங்கிற போர்வைக்குள்ளதான் அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து இஸ்ரோல வந்து சேட்டலைட் இது பண்றாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து, ஏதாவது நாசால இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ராக்கெட் அனுப்புனாங்க, பட் இந்தியால இருந்து அனுப்பவே முடியலையாம். என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ண பிறகு இந்தியாவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதாகவும், நம்மளால அவ்வளவு தூரம் எரிபொருள் நிரப்பி கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கறதுனா ஒரு காரணமா இருந்தது. சோ அப்ப என்ன பண்ணாங்க, இந்த பஞ்சாங்கங்களை பார்த்து பேஸ் பண்ணி இந்த செவ்வாய் கிரகம் பூமிக்கு அருகில எப்ப வரும் அப்படிங்கறத கணக்கு பண்ணி அந்த நாள்ல வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டாங்களாம். சோ இது வந்து கணக்கு, இந்த கணக்கை வந்து இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், ஃபார்முலா போட்டாதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். இந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க அது உள்ள போய் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அது எப்படி வந்தது, யார் சொன்னாங்க, எங்கேருந்து வந்தது, ஏன் இதெல்லாம் போடணுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளவுக்கும் நமக்கு டைம் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறனால பெரியவங்க என்ன சொன்னாங்க, இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஃபார்முலா போட்டா இந்த ஆன்சர் வந்துடும், அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் சயின்ஸ். இந்த சயின்ஸை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், தினமும் யோகா பண்ணணும், தினமும் தியானம் பண்ணணும். டெய்லி நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல இதெல்லாம் நமக்கு பாசிபிளா, மிச்ச ஊர்லாம் எனக்கு தெரியல, பட் சென்னையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மிஷினரி லைஃப், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, காலைல ஏந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம், அதாவது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எதிர்காலத்துல இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கும், மென்டல் டார்ச்சர் பயங்கரமா இருக்கும், உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகும், இப்படி பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப வந்தா என்ன பண்றது அப்படின்னா டெய்லி யோகா பண்ணுங்க, டெய்லி ஜிம்முக்கு போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் வச்சுன்னா நம்மளால நம்ம வேலைகளை பார்க்க முடியாது. ஸோ அதுக்குதான் வீட்டுல ஒரு பூஜை பண்ணுங்க அப்படின்னாங்க. பூஜைனா என்ன பண்ணணும், சுவாமியோட விளக்கேத்தி ஃபர்ஸ்ட் கையெடுத்து கும்பிடணும். அந்த விளக்கு ஒளியை நம்ம பார்க்கும்போது நம்மளோட இரண்டு பார்வைகளும் ஒரு புள்ளியில போய் சேரும். இது வந்து கான்சென்ட்ரேஷனுக்காக உள்ள விஷயம். அடுத்தது பிள்ளையார் கொட்டிக்கிறோம். பிள்ளையார் கொட்டும் போது மூளைக்கு போற அந்த நரம்புகளை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றதுனால ஆக்சிஜனும் பிளட் சர்க்குலேஷனும் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தோப்பு கரணம் போடுறது, வயிற்றுல தொப்பை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோப்பு கரணம் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நமஸ்காரம் பண்ணுறது. நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம வந்து தண்டால் எடுக்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணுறோம். இப்படி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம எக்ஸசைஸ் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சினால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா சித்தர்கள் சில விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு மனிதனோட ஆயுள் காலம், அதாவது சராசரி ஆயுள் காலம் 120 வயசு, அதுக்கு மேல அவனால எவ்வளவு காலம் வாழ முடியுமோ வாழலாம். எப்படி வாழ முடியும் அப்படின்னா தினமும் மூச்சு பயிற்சி பண்ணணும். எதுக்காக அந்த மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளா சொல்லணும், ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உன்னோட விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதியில இத்தனை தடவை மூச்சை உள்ள இழுக்கணும், இத்தனை தடவை வெளியில விடணும் அப்படிங்கறதான் நம்மளோட கணக்கா இருக்கும். இது முடியும் போது நம்மளோட ஆயுள் முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சோ நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மூச்சை உள்ள இழுத்து நிப்பாட்டிடுவோம். தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் இதைதான் வந்து காட்டுல போய் தியானம் பண்ணுவாங்க, யோகம் தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து நிப்பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு விடும்போது என்னோட ஆயுள்ல இந்த அரை மணி நேரம் நான் நிப்பாட்டி இருந்தேன்னா இந்த அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா என்னோட கணக்கு வந்து நேராகணும், என்னோட மூச்சு கணக்கு வந்து நேரானாதான் என்னோட ஆயுள் முடியும் அப்படிங்கும் போது சோ நான் இதை வந்து உள்ள வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த விதமான மூச்சுமே நான் உள்ளவும் விடல வெளியிலையும் விடல. சோ இந்த அரை மணி நேரம் என்னோட ஆயுள்ல
ஆட்டோமேட்டிக்கா நீடிச்சிடும். இப்படி தினமும் இந்த பயிற்சிகளை பண்ணும்போது உடம்பு மனசு எல்லாமே ஆரோக்கியமா இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை கடைசி வரைக்கும் நம்மளே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து எந்த விஷயமும் இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும். இன்னைக்கும் 100 வயசுல இருக்கிற பெரியவங்க பாத்தீங்கன்னா, வயசான தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை அவங்களே செய்யறாங்க. டான்ஸ் ஆடுறாங்க, துணி துவைக்கிறாங்க, சமைக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க. ஒரு பாட்டி வந்து யோகா எல்லாமே பண்றாங்க 100 வயசுல. ஸோ அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆரோக்கியமா இருக்காங்கனாக்கா, இந்த மாதிரி சில பயிற்சிகளை வந்து ரெகுலரா அவங்க பண்ணிட்டு வராங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு போங்க, டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் காலையில சாயங்காலம் 2 வேளையும் பண்ணுங்க, இப்படி சொல்லி ஒரு அறிவியலை வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வைக்குள்ளார கொண்டு வந்து வச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா விபூதி குங்குமம் வைக்க சொல்றாங்க. எதுக்காக விபூதி குங்குமம் வைக்கணும் அப்படின்னா, முகம் வந்து பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதுதான் இல்லை, அதாவது நம்மளோட புருவ மத்திக்கு புருவங்களுக்கு மத்தியில ஒளி ரூபமா நம்ம உயிர் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒளி உயிரை வந்து தூண்டணும். நான் உயிரோட இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன்னு அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த இடத்துல தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கும்போது விபூதி குங்குமத்தை எடுத்து அந்த இடத்துல புருவ மத்திக்கு நடுவில் வைக்கும்போது அது ஒரு தூண்டுதல் உணர்வு ஆகும். ஸோ எந்த எதால செய்யணும் அப்படின்னா, மோதிர விரலால செய்யணும் அப்படின்றாங்க. ஏன் மோதிர விரலால செய்யணும்? மோதிர விரல்ல இருக்கிற அந்த பகுதியும் நெத்தி பொட்டுல இருக்கிற அந்த பகுதியும் இரண்டு காந்தங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா, வேற எல்லா விரல்களும் வந்து ஆப்போசிட்டா இருக்கும், நம்ம போய் சேரவே சேராது. அதனால அந்த மோதிர விரலுக்கு அந்த பவர் இருக்கிறதுனாலதான் அந்த விரலுக்கு மோதிரங்கள் போட்டு அழகு பார்த்தாங்க. அதனாலதான் அந்த விரலுக்கு மோதிர விரல்னே பேர் வந்துருக்கு. நம்ம உயிரை தூண்டி கொடுக்குற அந்த விஷயத்துக்கு நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுனால மோதிரங்கள் போட்டாங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னாக்கா, தங்கம் வெள்ளியில அந்த மோதிரங்கள் போடும்போது அந்த மோதிர விரல்ல இருக்கிற அந்த நரம்பு இதயத்துக்கு போய் சேருதான். ஸோ ஹார்ட்ல வந்து நம்ம அடிக்கடி இந்த மோதிரத்தை டச் பண்ணிட்டே இருக்கும்போது இது ஒரு அக்கு பிரஷர். இந்த அக்கு பிரஷர் முறையினால என்ன ஆகும்னா, ஹார்ட்ல வந்து பம்ப் பண்ணிட்டே இருக்கிற விஷயத்துக்கு வந்து பிளாக் ஆகாம, அந்த ஹார்ட்டுக்கு வந்து எந்த விதமான விஷயமும் பிளாக் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மோதிரத்தை அங்கே போட்டு நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்க இருக்க அந்த வால் என்ன சொல்ற அந்த நரம்பு போய் சேர்ற இடம் வந்து சரியா இருக்கும், எந்த விதமான பிளாக்கும் இருக்காது. ஸோ இப்படி சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி நம்ம முதுகு தண்டு வடம், தண்டு வடம் உடம்புல எந்த பகுதிகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்மளால வாழ முடியும். கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேச முடியல, 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்மளால உயிர் வாழ முடியும். ஆனா முதுகு தண்டு வடம் சரியா இல்லை, உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளால 1 இன்ச் கூட மூவ் பண்ண முடியாது, 1 விஷயங்களை கூட செய்ய முடியாது. ஸோ நம்மளோட மெயின் அப்படின்னா முதுகு தண்டு வடத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். இதைதான் வந்து சில விஷயங்களா சொல்லி வச்சாங்க. முருகனை கும்பிடலாம் அப்படின்னாங்க. முருகனை விட வேலுக்கு ஜாஸ்தி. இப்ப நிறைய வந்து ஏன் வேலை கும்பிட்றாங்க, ஏன் கந்தசஷ்டி கவசம் பாடுறாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு நிறைய கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணி நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்திருந்தது யூடியூப்ல. ஸோ வேல் அப்படிங்கிறது நம்மளோட முதுகு தண்டு பகுதி தான் வேல், சரிங்களா? இந்த வேல் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு 5-4 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, இந்த மீட்டிங் அப்படியே கட் ஆயிடும், திரும்பவும் எல்லாரும் அப்படியே லாகின் பண்ணிக்கோங்க இதே லிங்க்ல. இந்த வேல் அப்படிங்கிறது புள்ளாரதான் 7 சக்கரங்களும் வந்து சுத்தின்னு இருக்கு. ஸோ இந்த வேல் பகுதியோட மேல இருக்கு இல்லையா ஒரு கூம்பு மாதிரி ஷேப், இதுதான் வந்து நம்மளோட 2 பக்க மூளைகளையும் டச் செய்யற விஷயம். வலது பக்க மூளை இடது பக்க மூளையும் வந்து அந்த வேலோட முனை தான் போய் குத்தின்னு இருக்கும். ஸோ இது எவ்வளோ ஷார்ப்பா குத்துதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மூளை வந்து வேலை செய்யும். எல்லாருக்குமே வந்து இடது பக்க மூளை தான் அதிகமாக வேலை செய்யுது, சில பேருக்கு வலது பக்க மூளை தான் அதிகமாக வேலை செய்யுதுன்றாங்க. இந்த யோக பயிற்சி எல்லாம் பண்றதுனால 7 சக்கரங்களும் வந்து உடம்புல நேராகி உடம்ப சரி பண்ணி அந்த வேல் அப்படிங்கிற தண்டு உடம்பு வந்து சரியா வேலை செய்யும் போது நமக்கு 2 பக்க மூளையும் வேலை செய்யும். 2 பக்க மூளையும் வேலை செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்ற 3வது கண் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் அப்படின்றாங்க. 3வது கண் அப்படின்னாக்கா, ஒரு விஷயமா வெளியில கிளம்புறோம், போனா அந்த வேலை நடக்கும் நடக்காது நமக்கு அப்பயே மனசுல பட்டுடும். ஒருத்தர் பாக்குறோம், இந்த வேலையை விட்ட கொடுத்தா செய்வாரு செய்ய மாட்டாரு அப்படின்னு, அதாவது ப்ரெடிக்ஷன் பண்றது. அதை வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க அப்படின்றதெல்லாம் சாமி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் எப்ப வரும் அப்படின்னாக்கா,
இந்த மாதிரி மூளை இரண்டு மூளையும் சரியா ஆக்டிவேட் ஆகும்போது இந்த ப்ரெடிக்ஷன் பண்ற பவர் நமக்கு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சோ அப்ப நம்ம வந்து எந்த விஷயத்துக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. இன்னைக்கு போனா இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னா நம்ம போகலாம், இன்னைக்கு போனா நடக்காது அப்படின்னாக்கா நடக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேற வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை வந்து சரி பண்ணணும், தண்டுவடத்தை சரியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது மூளை, எப்பயுமே மூளை வந்து தானே தன்னை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், யாருக்காகவும் வந்து கேட்காது. இப்ப நம்ம வண்டியில போறோம், கண்ணில் ஒரு தூசி விழுந்துருத்தோ, கண்ணில் உடனே நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதுவே தண்ணியை கொண்டாந்து கிளீன் பண்ணி கண்ணை கிளீன் பண்ணிடும். ஸோ அந்த கண்ணை கிளீன் பண்ணிருத்தோம் அப்படின்னாக்கா நம்ம போய் எங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறதில்ல அந்த மூளைக்கு. ஆனா இந்த கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று படிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். என்னுடைய கண்ணை பாரு, என்னுடைய காதை பாரு, என்னுடைய மூக்கை பாரு, என்னுடைய வாயை பாரு, என்னுடைய வயிறு பாரு, என்னோட கைகளை பாரு, விரல்களை பாரு, நகத்தை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஒரு 10 நிமிஷம் காலவர் உட்காந்து நம்ம எப்படி தியானம் யோகம் பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம மூளைக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம சொல்ல சொல்ல மூளையோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், அதை போய் ஒன்னொன்னா பார்த்துட்டே வருமா. இப்போ ஒருத்தருக்கு மூளையில பிரெயின் டியூமர் வருது, இல்ல கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் வருது, இல்ல ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த மூளை என்ன ஆகுமா, ஒரு நாள் தாண்டி போயிடும், 2 நாள் தாண்டி போயிடும், 10 நாள் தாண்டி போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இடத்த தாண்ட முடியாம அது தவிக்குமா, ஏன்னா இந்த இடத்துல ஏதோ பிளாக் இருக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில சாயங்காலம் இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கும் போது அந்த மூளையால அந்த இடத்த தாண்ட முடியாம போகுமா. அப்ப அதுவே என்ன செய்யுமா, இதுக்கு என்ன ரெமெடி, இதை எதை பண்ணா சரியாகும், எந்த உறுப்பை சரி பண்ணினா இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அதை போய் சரி பண்ணுமா. அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கேன்சரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரெயின் டியூமரா இருந்தாலும் சார் சொல்லுங்க சார். இன்னும் ஒரு 1.5 நிமிஷத்துல இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும், மறுபடியும் இதே அனைவரும் இணையபடி கேட்டுக்கொள்கிறேன். சார் நீங்க சொல்றது சவுண்ட் சரியா கேட்கல, நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேர் சேர்ந்து இருக்கீங்க, இந்த மீட்டிங்கோட இது வந்து 1 மினிட்ல திரும்பவும் கட் ஆகும், இதே மீட்டிங் லிங்க்லயே திரும்பவும் போய் லாகின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சோ இந்த கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால மூளைக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க நம்ம எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ, புத்திசாலி வேலைக்காரன் அவனே வேலை செஞ்சிருவான். சோ அவனுக்குமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து செய்யறோம்னா நம்ம அவனோட புத்திசாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூளைக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் போது அந்த மூளை அந்த பார்ட்ஸை பார்க்கும், பார்த்து அதுல என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ணும். சோ அதை சரி பண்ணும் போது உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். சோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சஷ்டி கவசம் படிச்சதுனால நவகிரகங்களால பாதிப்பு வராது, இவாளால தொல்லை இல்லை, அவாளால தொல்லை இல்லைன்னு கிடையாது. நம்ம மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம முதுகு தண்டுவடத்தை சரி பண்ணி 7 சக்கரங்களையும் சரியா வேலை செய்ய வச்சு எல்லாம் நிறைய வளருது. மலைப்பகுதிகளில் நிறைய மூலிகைகள்லாம் வளருது. அது சம்பந்தமா படித்தவங்களுக்கு, வைத்தியர்களுக்கோ இல்லை சில சம்பந்தமா தெரிஞ்சவங்களுக்கோ மட்டும்தான் வந்து அந்த மூலிகைகளை பறித்து எப்படி உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். பட் எல்லாருமே இந்த மூலிகையை எப்படி உபயோகம் பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கு தான் வந்து பௌர்ணமியில கிரிவலம் போங்க, அதாவது அந்த மலையை சுற்றி வர சொன்னாங்க. அந்த மலைக்கு மேலே சுவாமி இருக்கு இல்லைங்கிறதுலாம் செகண்ட் தாட். நம்ம வந்து அந்த மலையை சுற்றி வரும்போது அந்த முழு நிலவோட வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் பட்டு அந்த பூக்கிற பூக்கள் தாவரங்கள்லேருந்து வர அந்த வாசனைகள் இதை வந்து நம்ம வந்து நுகரும்போது நம்ம உடம்புல வந்து இருக்கிற பிரச்சனைகள் சிலது சரியாகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. என்ன மலர் மருத்துவம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளவரை வந்து பார்த்துட்டே இருந்தாலோ, இல்லை அந்த ஃப்ளவரை பற்றி பேரை வந்து சேன் பண்ணிட்டு அந்த வாட்டரை குடித்தாலோ, இல்லை அந்த தண்ணியை ஊற வச்சு அந்த பூவை போட்டு இல்லை அந்த இலையை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் அருகம்புல் சாறு சாப்பிட்றோம், பூ வாசனைக்காக வந்து பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா, எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா ஏழ்மைப்பட்டவங்களாலலாம் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் இது வந்து சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது சமூக நீதி அப்படிங்கிறதான் நீ நிறையா பேசுகிறாங்க. பட் வந்து உண்மையிலே சமூக நீதி சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த காலத்தில் உண்மையிலேயே பாராட்டணும் அவங்கள வந்து முன்னோர்களை. அப்படின்னா இந்த கிரிவலம் போகிறது அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஏற்படுத்தினாங்க. ஸோ நிலாவோட முழு நிலாவோட வெளிச்சத்தில் நம்ம போய் நடக்கும்போது அந்த நில ஒளியோட எப்படி நமக்கு சூரிய ஒளியோட இது வந்து உடம்புக்கு தேவையோ, விட்டமின் டி அப்படின்றது தேவையோ,
அதே மாதிரி நிலாவிலேருந்து வர அந்த கதிர்வீச்சும் நம்ம உடம்புக்கு தேவை. அது முழு நிலவா இருக்கும் போது தான் நம்ம உடம்புக்கு முழுசா கிடைக்கும். அடுத்தது அந்த நிலாவோட வெளிச்சம் பட்டு அந்த தாவரங்கள் மூலிகைகள் அந்த பூக்கள்லாம் பூக்கும் போது அதோட வாசத்தை நம்ம வந்து நுகரும் போது நம்ம உடம்புல இருக்க வியாதிகள் வந்து சீக்கிரமா குணமாகக்கூடியது இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து அந்த மாதிரி கிரிவலத்தை எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பஞ்சாங்கம் பார்க்குறோம், இந்த நாளில் வந்து மழை பெய்யும், இந்த நாளில் வந்து புயல் வரும், இந்த நாளில் இதெல்லாம் நடக்கும், இந்த நாளில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி பூமிக்கு அருகில் இருக்கிற அந்த 9 கிரகங்களும் நகர்றதை வச்சு இதுக்கு இப்படி இருந்தா இந்த திசையில இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சாங்க. எப்படி கணிச்சாங்க? பூமியை தாண்டி அடுத்து சூரியன், சூரியன் எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டான கிரகம், சரி ரைட்டு. அடுத்தது வந்து சந்திரன், அப்படியே ஒவ்வொரு செவ்வாய் இப்படி வச்சு வச்சாங்க. 9 கிரகத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த 9 கிரகத்துல 2 கிரகம், அதாவது கடைசியா இருக்கிற ராகு கேது அப்படிங்கிற பெயரிட்ட கிரகம் வந்து ரிவர்ஸ்ல சுத்துமா. இதெல்லாம் வந்து கிளாக் வைஸும் அது ரெண்டும் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்திட்டு இருக்கும் பூமியை சுத்தி. அப்படி சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரொம்ப நேரம் வெயில்ல நின்னாக்கா நம்ம உடம்பு தோல் கருத்து போயிடும், ரொம்ப நேரம் மழையில நனைய முடியாது, சளி பிடிச்சு ஜுரம் வரும். இப்படி சில விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. எவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதே அளவு நெகட்டிவ்ஸும் அதுல இருக்கும். எப்பயுமே ரெண்டுமே இருந்தாதான் வந்து சமமா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த பாசிட்டிவ்ஸ மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளுக்கு இந்த கிரகம் அப்படின்னு வச்சாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனுக்குரிய நாள், திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரனுக்குரிய நாள், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அங்காரகனுக்குரிய நாள், இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த நாட்களை வச்சாங்க. இந்த நாள்ல அந்த கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூரியனுக்கு சிகப்பு, சந்திரனுக்கு வெள்ளை இப்படி சொல்லி, புதனுக்கு வந்து பச்சை கலர் இப்படி சொல்லி ஒவ்வொரு கலர் அப்படின்னு கொடுத்தாங்க. சோ அந்த நாள்ல அந்த துணி அந்த மாதிரி கலரை உபயோகப்படுத்தும் போது அந்த கிரகத்திலேருந்து வர பாதிப்புகள் நம்ம உடம்ப பாதிக்காது அப்படிங்கிறது. அடுத்தது அதையும் மீறி பாதிக்குது சார், என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த கலர் யூஸ் பண்ண முடியல பட் நம்ம வெளியில போய் தான் ஆகணும், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்குள்ள தானியங்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம், கோதுமை, கொண்டகடல, பருப்பு, உளுந்து அப்படின்னு சொல்லி நிறைய தானியங்கள் கொடுத்தாங்க. 9 வகையான தானியங்கள் கொடுத்தாங்க. அந்த தானியங்களை சாப்பிடும் போதும் நம்ம உடம்புல வர அந்த நோய்களை வந்து அந்த தானியங்கள் சரி பண்ணும் அப்படிங்கிறதுனால இதை நவகிரகம் அப்படின்னு சொல்லி வச்சு அதை ஒரு சுவாமி ஆக்கி அந்த நவகிரகத்துக்கு இது பேரு, இந்த பேருக்கு இந்த கலர் யூஸ் பண்ணணும், இந்த தானியம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால நமக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைச்சது. அதாவது சும்மா வந்து சொல்லக்கூடாது. இப்ப வந்து நீங்க டெலஸ்கோப்ல காமிச்சு இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன், இதுதான் வியாழன் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் டெலஸ்கோப்ல, பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் இல்லாதனால அவங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? சூரியன் சந்திரனை வந்து காட்ட முடியும் பட் மிச்ச கிரகங்களை காட்ட முடியாது. ஸோ அப்ப இதை எப்படி கொண்டு போய் அவங்களுக்கு மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சிலை வடிவுல சில சுவாமிகள் அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுங்க, இந்த தானியங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய சொல்லி வச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சனாதன தர்மம் சொல்லுவாங்க. நம்மளோட ஆன்மீகம் அப்படிங்கிறது சனாதன தர்மம். என்ன சனாதன தர்மம்? மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அதுதான் நமக்கு கடமை. நம்மளை பெத்தவங்க எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது வழிகாட்டுற குரு, கடைசி வரைக்கும் குருவை வந்து நிந்தனை பண்ணக்கூடாது. அடுத்தது தான் தெய்வம், குரு வழியா காட்டுறது தான் தெய்வம். இவங்களால நம்மளோட அறிவு மனசு உடம்பு எல்லாத்துக்கும் பயிற்சிகள் கொடுக்கப்படுது. எப்படி ஒரு குழந்தைய வந்து எல்கேஜிலேருந்து ஸ்கூல்ல சேர்த்து ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச பிறகு காலேஜில் சேர்க்குறாங்க, ஏன் அந்த பையன் ஒரு 10வது படிக்கிற டைம் வந்து இல்லை ஒரு 15 வயசு 20 வயசுல அந்த பையனுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தா அவன் கத்துக்க மாட்டானா? 10 வருஷம் அதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணணுமா? எல்கேஜிலேருந்தே ஆரம்பிச்சு காலேஜ் படிக்கிற டைம் வந்ததுமே 3 வருஷம் காலேஜ் படிக்கிறது, ஒரு 5 வருஷம் காலேஜ் படிக்க வச்சு ஏபிசிடியிலேருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து கடகடன் அந்த பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சிடலாமே, ஏன் வந்து எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த பையனுக்கு ஒழுக்கம் வரணும், சில விஷயங்களை அவன் புரிஞ்சுக்கணும், கண்ணால பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களை வந்து சரி பண்ணணும், தனக்குன்னு ஒரு சர்க்கிளை உருவாக்கிக்கணும், ஃப்ரெண்ட் சர்க்கிளை உருவாக்கிக்கணும், இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு தான் லஞ்ச் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தான் ஸ்கூலை விட்டு வரணும், இப்படிதான் யூனிஃபார்ம் போட்டு போகணும், இப்படிதான் ஷூ போட்டு போகணும்னு சில விஷயங்களை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அப்படி கொண்டு வராங்க. அந்த வயசுல 15-20 வயசுல கொண்டு போய் கொடுக்கும் அந்த பையன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சான் இல்ல அடமெண்டா இருந்தான் அப்படின்னாக்கா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியாது.
சோ குழந்தைகளோட எதிர்காலத்தை வந்து அப்பவே கருத்துல கொண்டுதான் குருகுலம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்பா அம்மா பெத்து வளர்த்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா குருகுலத்துல குரு கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. அவரு தான் எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து அந்த காலம் குருகுலத்துல பாத்தீங்கன்னா சமைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து ஆசிரியருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள்ல இருந்து படிக்கிறதுல இருந்து எல்லா விஷயமும் அங்க அவங்க வந்து கத்துக்குவாங்க. இன்னைக்கு வீட்டுல சொல்லித்தரோம், பாதி குழந்தைங்க கத்துக்கிறாங்க, பாதி குழந்தைங்க கத்துக்கல. சோ இதெல்லாம் வந்து கரெக்டா செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களை அந்த குருகுலத்துல கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு அந்த பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்க சரியான ஒரு நல்ல மனுஷனா வெளியில வரணும் அப்படிங்கறதுக்குதான் அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சாங்க. இப்படி வந்து அறிவியல் அப்படிங்கறதே வந்து நிறைய சொல்லலாம். அறிவியல் ஆன்மீகம் ரெண்டுமே வந்து ஒரு கடல். இந்த கடலுக்குள்ளார போனோம்னா நம்மளால எவ்வளவு தூரம் நீந்த முடியுமோ அவ்வளவு தூரம் தான் நீந்த முடியும். அது வந்து முழுக்க முழுக்க நம்மளால வந்து எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அறிவியலாலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அப்படின்னா குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க எக்ஸ்ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கு, இது வந்து இந்த டிவிஷன் இந்த இதுல சேர்ந்ததுனாக்கா இவ்வளவு இதுல கவுண்ட்ல சேர்ந்ததுன்னா குழந்தை பிறந்துடும் அப்படின்னாங்க. ஆனா குழந்தை பிறக்கல. இன்னைக்கு நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ரெடி ஆயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கருப்பையில கொண்டு போய் வச்சால கூட குழந்தை உருவாயிடும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லாம போய் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைங்க இல்லாம இருக்காங்க. பட் இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரியாம இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்காம அந்த காலத்துல குழந்தைங்க பெற்றவங்க பாத்தீங்கன்னா பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்கன்னு வதவதன் பெத்துட்டாங்க. ஸோ அவளுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் இல்லவே இல்லை. ஆனா அவளால பெத்துக்க முடிஞ்சு. இன்னைக்கு இவ்வளவோ நாலேஜ் இருக்கு. ஏன் இன்னைக்கு ஒரு குழந்தைக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் அலையிறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி. உடம்புல இருக்கிற தொப்புள் கொடியை கட் பண்ணின உடனேயுமே ஒரு தாயத்துல போட்டு அவன் கையிலயோ இடுப்புலயோ அந்த குழந்தை உடம்புல கட்டிடுவாங்க. என்னைக்காவது எதிர்காலத்துல அவனுக்கு ஏதாவது பெரிய நோய் தாக்குனா இந்த தொப்புள் கொடியை எடுத்து அதோட மருந்து எடுத்து அது உடம்புல சேர்க்கும் போது அது வந்து பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியா அமைஞ்சு அந்த நோயை வந்து ஈவன் கேன்சரை கூட அது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் அதை ஒரு எங்க கொண்டு போய் வைக்க முடியும் அப்படிங்கறனால ஒரு தாயத்தை செஞ்சாங்க. அது வைக்கிற அளவுக்கு அது ஒரு பாக்ஸ் அவ்வளவுதான். அது வந்து என்ன மெட்டல்ல இருக்கணும், அதை பாதுகாக்கிற அளவு மெட்டலா இருக்கணும். இரும்புல வச்சு அதை துரு பிடிச்சி போய் இதுவும் வீண் பண்ணிடக்கூடாது. ஸோ செப்புல வச்சு அதுவும் பச்சை பாசி பிடிச்சி போய் இதுவும் வீணாகக்கூடாது. ஸோ இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை யோசிச்சு அதை ஒரு அதுக்குன்னு ஒரு மெட்டலை கண்டுபிடிச்சு அதுல வச்சு அது வைக்கிற அளவுக்கு தான் அது வைக்கிற அளவுக்கு வச்சு வீட்டுல பீரோல வச்சுக்கலாம், இப்போ பரன்ல வச்சுக்கலாம், பெட்டியில வச்சுக்கலாம்லாம் இல்லாம அந்த குழந்தையோட உடம்புலயே அதை கட்டி வச்சாங்க. நாளை பின்னா இது எந்த குழந்தையோடதுன்னு அவளுக்கு தெரியாம போயிடும் வீட்டுல வச்சிருந்தாக்கா. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சாங்க, நிறைய விஷயங்களை யோசிச்சு இந்த அறிவியலை வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அடுத்தவங்கள பார்த்து தான் வாழ்றோம். ஒரு ஃபோன் யூஸ் பண்றது எப்படின்னா அடுத்தவன் சொல்லித்தரான். ஒரு லேப்டாப் யூஸ் பண்றது எப்படின்னா அடுத்தவன் யூஸ் பண்ண சொல்லித்தரான். ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா அடுத்தவன் சொல்லித்தரான். பட் நம்மளோட மூளை என்னைக்கு வேலை செய்யும் அப்படின்னாக்கா நம்ம அதை பத்திர சிந்தனைகளை கொண்டு வரும்போது தான் அது செய்யும். அப்ப அந்த சிந்தனைகளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா சில விஷயங்கள் மூலமா அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சில இந்த கோவிலுக்கு போறது, வீட்டுல பூஜை பண்றது, விளக்கேத்துறது. ஸோ இப்படி சில விஷயங்கள் எல்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா அப்படி நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேற்பட்டு கடைசியா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா ஃபைனல் அப்படின்னாக்கா நம்ம இயற்கையோட சேர்ந்து வாழணும். அதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த உண்மையான அறிவியல் பாடம். இந்த அறிவியலை வந்து எப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இயற்கையோட சேர்ந்து வாழணும். மரத்தை வெட்டக்கூடாது, மழை பெஞ்சா அது வந்து தண்ணியை சேமிக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன அணிலா இருந்தா கூட சரி, எலியா இருந்தா கூட சரி, எல்லா வகையான உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறத நம்மளோட உண்மையான அறிவியல் ஆன்மீகம் ரெண்டுமே. இத வந்து பிளைண்டா வந்து அறிவியலை வந்து ஆன்மீகத்துக்குள்ள ஒழிச்சு வச்சதுனால சில மூட நம்பிக்கைகள், அதுக்கு பிறகு வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் பண்ணா இப்படி ஆகுமா, அதெல்லாம் பண்ணா அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு சில விஷயங்களை வந்து புரிய வைக்க முடியாம போனதுனால அது ஒரு மூட நம்பிக்கையா மாறி போச்சு. இந்த மூட நம்பிக்கைகள்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா வந்து எதுவுமே மூட நம்பிக்கைகள் கிடையாது. நம்மளோட அறிவியலை தான் வந்து ஆன்மீகமா கொடுத்துருக்காங்க. சோ எங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா தினமும் உடம்புக்கு பயிற்சிகள் கொடுக்கணும். உட்கார்றது, நடக்கிறது, ஓடுறது, பார்க்கறது, கேட்கறது, இப்படி சில விஷயங்களை ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் நம்ம வந்து படுத்தே இருந்தோம் அப்படின்னாக்கா காலுக்கு வந்து மூவிங் இல்லாம போச்சுன்னா அந்த கால் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும்போது அந்த காலால் நடக்க முடியாது. மூளை என்ன நினைக்குமா,
ஓ இவனுக்கு இந்த காலுக்கு வேலை இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அது வந்து ஒரு பக்கமா முடக்கி வச்சிருமா, அதுக்கு போற பிளட் சர்க்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு காலை வந்து மூவ் பண்ண முடியாம கொண்டு போயிடுமா. ஸோ இப்படி உடம்புக்கு வந்து எந்த விதமான நோய்களும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து சில விஷயங்களை கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெய்லி காலையில 5 மணிக்கு ஜிம்முக்கு போங்க, டெய்லி 6 மணிக்கு யோகா கிளாஸ் போங்க, 7 மணிக்கு தியான கிளாஸ் போங்க, 8 மணிக்கு குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போங்க, திருப்பி ஆஃபீஸில் போய் நிறைய ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்லாம் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, வீட்டில் வந்து சண்டை போடுங்க அப்படின்னா நமக்கு அதுக்கான டைமிங்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பிளாக வீட்டில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு போங்க, மனசு ரிலாக்ஸ், மனசு அமைதியாக இருக்கும், கோவிலுக்கு போய் ஒரு 11 சுற்று சுற்றுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி வச்சாங்க. ஸோ எங்களோட சின்ன வேண்டுதல் அப்படின்னாக்கா தினமும் எல்லாரும் வீட்டில் 2 வேளையும் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. சுவாமி கொடுக்குறார் அப்படிங்கிறது 2வது பட்சம். நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில பயிற்சிகளும் நம்ம செஞ்சே ஆகணும். அப்போதான் நோய் இல்லாத வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். வரும் முன் காத்தலே தான் சிறந்தது, வந்த பிறகு அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சரியான வழி கிடையாது. நம்ம வந்து மாறிட்டோம், எல்லாருமே மாறிட்டோம். இந்த சயின்ஸையும் இந்த ஆன்மீகத்தையும் சரியா புரிஞ்சுக்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, கொரோனா வந்த பிறகுதான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், 10 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சானிடைசர் போடணும், 6 அடி தள்ளி நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, சுவாமி எல்லாரும் யாரையும் கட்டி பிடிக்க கூடாது, கையெடுத்து கும்பிடுங்க, கை கொடுக்காதீங்க, கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னாங்க. கோவிலுக்கு போனா தீர்த்தம் கொடுப்பாங்க, அந்த தீர்த்தம் வந்து மிகப்பெரிய சானிடைசர். கையில வாங்கும்போது அதாவது செப்பு பாத்திரத்துல வச்ச நீர் வந்து உள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுமா. ஸோ நல்ல பாக்டீரியாஸும் அதுல சில தினமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ வெறும் தண்ணியை குடிச்சா நம்ம உடம்புக்கு என்ன இருக்கும் அப்படிங்கறதுனால துளசியும் பச்சை கற்பூரத்தையும் அதில் போட்டு வச்சாங்க. நல்ல பாக்டீரியா வந்து இன்னும் நிறையா உருவாகிறதுக்கும், கெட்ட பாக்டீரியாலாம் அழிஞ்சு நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்கும் சொல்லிட்டு அது ஒரு வாங்கி கையில வாங்கி குடிச்சிட்டு கையை தேய்க்கும் போது ஒரு கிருமி நாசினி சானிடைசரா இருக்கும், உள்ள குடிக்கும் போது உடம்புக்குள்ள போய் சில வேலைகள் செய்யும். இப்படி சில விஷயங்கள் வச்சாங்க. அடுத்தவங்களை தொட்டு பேசக்கூடாது, இப்போ எந்த கோவிலில் போனாலும் குருக்களை தொட்டு பேசக்கூடாதுன்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு வந்து மத ரீதியாக சில விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க. ஐயர் வந்து உசந்த ஜாதி, அதனால அவனை தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நேர்மறையாக கொண்டு போயிட்டாங்க, எதிர்மறையாக கொண்டு போயிட்டாங்க. அவன் வந்து உசந்த ஜாதி, உன்னை மட்டமானவன் சொல்கிறான், அவனை சூத்திரன் சொல்கிறான், அதனால் நீ அவனை தொடக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு சொல்கிறான், கை கொடுக்காதீங்க, 6 அடி தள்ளி நின்று பேசுங்க, கட்டி பிடிக்காதீங்கன்றாங்க. ஸோ இந்த சயின்ஸை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்காததுனால பல வியாதிகளை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை சரியா புரிஞ்சு நம்ம இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாக்கா நம்ம நோய் இல்லாத வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம்.